coronavirus second wave start ஆனதுல இருந்தே பல உயிர் பலிகள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படினு வந்து சொல்லலாம் முக்கியமா வந்து நிறைய சினிமா பிரபலங்கள் இதனால வந்து இறந்துட்டு இருக்காங்க முக்கியமா வந்து கொரோனா தொற்று பாதிப்பு வந்து பல இடங்கள்ல வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ரொம்பவே இரங்கலான செய்தி துக்கமான செய்தி and இறப்பு செய்திகளை தான் வந்து நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம் ரீசன்ட் டைம்ஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சினிமா பிரபலங்கள் பல பேர் வந்து இறந்துட்டாங்க டைரக்டர் KV ஆனந்த் அவர்களாகட்டும் ஆக்டர் பாண்டோ அவர்களாகட்டும் அதுக்கு அப்புறம் டைரக்டர் ஆக்டர் லிரிசிஸ்ட் சிங்கரான அருண் ராஜா காமராசு அவங்களோட வைஃப் ஆகட்டும் அப்படின்ற மாதிரியான ரொம்பவே வந்து இறப்பு செய்திகள் தான் வந்து நம்ம தொடர்ந்து கேட்டிட்டே வரோம் அந்த வரிசையில இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்ன திரையிலயும் வந்து பல நடிகர்கள் சீரியல் ஆர்டிஸ்ட் பல பேரும் வந்து இறந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டுட்டு இருந்தோம் இப்போ ரீசன்ட்டா விஜய் டிவில ரொம்பவே பிரபலமா இருக்கக்கூடிய ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்தி தான் வந்திருக்கு அவங்க யார் அப்படினு பாத்தீங்கன்னா விஜய் டிவியோட ஷோ ப்ரொடியூசர் ஷோ ஆர்கனைசரான நிர்மலா அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இறந்துட்டாங்க and அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் டைம்ல ஷூட்டிங் பீரியட்ல தான் வந்து கொரோனா தொற்று வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு and அதுக்கான ட்ரீட்மென்ட் அவங்க வந்து இப்போ எடுத்துட்டு இருந்தாங்க தீவிரமான சிகிச்சை எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க இப்போ சிகிச்சை பலனின்றி அவங்க வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படிதான் வந்து சொல்லணும் இத குறித்து விஜய் டிவி ஆர்டிஸ்டான பிரபலங்கள் பல பேரும் வந்து அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை வந்து சொல்லிட்டு இருக்காங்க முக்கியமா குக்குத் கோமாளி ஃபேமான நம்ம விஜய் டிவி புகழ் அவர்களாகட்டும் ஆங்கர் DD அவர்களாகட்டும் ஆங்கர் மாகாப்பா ஆனந்த் அவர்களாகட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா RIP நிம்மி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து ஆழ்ந்த இரங்கல் ரெஸ்ட் இன் பீஸ் நிம்மி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பகிர்ந்துட்டு வராங்க அண்ட் இதுக்கு அடுத்து சீரியல் ஆர்டிஸ்டான சரண்யா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல ரொம்பவே வந்து எமோஷனலான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் எத்தனை பேரோட இழப்பை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கோ அப்படின்றது தெரியல விஜய் தொலைக்காட்சி நிகழ்ச்சியோட ஷூட்டிங்கில் பங்கேற்க உங்ககிட்டே இருந்து வந்திருக்க அழைப்பு மட்டும் எப்பயுமே வந்து மறக்கவே முடியாது ஏன்னா அதில் அந்த அளவுக்கு வந்து உரிமையும் அன்பும் வந்து இருக்கும் ஷூட்டிங் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் வந்து ஃபோன் பண்ணி உண்மையாக அக்கறையோட ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி 10 வாட்டி வந்து கேட்பாங்க இப்படிப்பட்டவங்க ஷூட்டிங் டைமில் வந்து சரியாக சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை நான் பல முறை அவங்களுக்கு வந்து திணற நிறைய அட்வைஸ் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கெல்லாம் அவங்க வந்து பார்த்துக்கலாம் பேபி அப்படின்றது தான் அவங்களோட அதிகபட்ச ரியாக்ஷனாக இருக்கும் இப்போவும் நான் அதே தான் வந்து சொல்கிறேன் நிம்மி நீங்கள் உங்கள் உடம்பை இன்னும் அக்கறையாக வந்து எடுத்து பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் பிரேக்கிங் ஸ்மைலியும் வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பலரும் வந்து அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஆழ்ந்த இரங்கலை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிக்கலாம் ஸோ வீ டாக்கிஸ் சேனல் சார்பாக நாங்களும் நிர்மலா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்